இந்த இடத்துல வந்து இந்த எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். விஜயனுடைய அந்த இதுக்கு வந்து ரொம்ப இதை ஆதரித்து பெரிய நீட்டி முழங்கியிருக்காரு. அதோட அந்த மாநாட்டை ஆதரித்து பெரிய இதை முழங்கிற போய் கலந்துக்க வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக போங்க, போய் கலந்துட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் கூட்டணி ஆட்சி நடத்த வந்தாலும் நாங்கள் அதையும் வந்து நாங்கள் எதிர்கொள்வோம். அதாவது விஜய் வந்து இவரோட கூட்டணி வைக்க மாதிரி ஏற்கனவே 2024 இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் வந்து இவருக்கு கூட்டணியில் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு பெரிய இதை நம்பிக்கை ஏற்படுத்தி தான் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போச்சுது. பழையபடி இப்போவும் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்துடும், அப்புறம் வந்து விஜய் வந்துடுவார், அப்புறம் காங்கிரஸ் வந்துடும், அப்படிலாம் ஒரு கனவு கண்டுட்டு அவருக்கு பாட்டு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு தெரிகிறாரு. அது எதுவுமே சாத்தியப்படாது. அவரும் வந்து ஒரு நப்ப ஆசையில் விஜய் வந்து நமக்கு கூட கூட்டணி வச்சுட்டாருனா நாங்கள் பெரிய கூட்டணி ஆயிடுவோம், நாங்களும் ஒன்று நானும் இருக்கேன் அரசியலில், வாண்டடா வண்டியில் ஏறி நானும் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காணிச்சிக்கலான்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அதிமுகன்னு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அந்த கட்டமைப்பை நம்பி ஓட்டு போகிறதுக்கு அதை கட்டமைப்பில் அந்த நிர்வாகிகளே வந்து எடப்பாடியை நம்பி இருக்காங்களான்னு கேட்டால் பெரிய க்வெஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா அவர் வந்து கட்சியை முதல் பலப்படுத்தணும், அதிமுகங்கிற கட்சியை மறுபடியும் பலப்படுத்திட்டார்னா அப்போ வந்து ஓகே, அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஜெயலலிதா இருக்கும்போது அந்த அம்மா இருக்கும்போது நடந்த அவ்வளோ பெரிய கட்டமைப்பை நம்ம உருவாக்குறத வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கேருந்து போன ஓட்டு திரும்பி வரணும்னு சொல்ல முடியாது, போனதெல்லாம் பிஜேபியில் போய் நிற்கிது. அந்த பிஜேபி போனவங்க திருப்பி எடப்பாடியை நம்பி வந்து ஓட்டு போடுவாங்கன்னுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அது வலுவாச்சுன்னா வலுவு தான், அது வலுவான பிறகு நீங்கள் அதிமுகலேருந்து நீங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிங்கன்னா அது வந்து இயற்கையான கூட்டணியாக இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு எனக்கு இப்போதைக்கு எனக்கு தெரியல. சும்மா இந்த இவரு கூட வைக்கலாம் அவரு கூட வைக்கலான்னா வச்சிங்கன்னா வச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் அவர் வருவேன், உங்களோட கூட்டணி வந்திருக்காரு, உங்களோட கூட்டணி வச்சு உங்களை வலுப்படுத்தி உங்களை வந்து ஆட்சியில் கொண்டு அமர்த்துறதுக்கும் அந்த மாதிரி முயற்சியிலே அவர் வந்திருக்காரு. அவர் வந்த நோக்கம் அது இல்லையே, திமுகவை ரியானையில் ஏற்றணும் 2026. அதுக்கு பின்னாடி உள்ள 5 வருஷத்துக்கு பிறகு நம்ம நிலைப்பாடு வேற மாதிரி ஆகிடும், அப்போ அவங்க களம் வேறு மாதிரி ஆகிடும், அவங்க களம் வேறு மாதிரி வரும்போது நம்ம பார்த்துக்கலாங்கிறது ஒரு பெரிய இதை வச்சுருக்காங்க. வச்சு எது எப்படி போனாலும் சரி அது வந்து மிஷினரி கும்பல்களுடைய ஆட்சியாக இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அது சீமானே முதலமைச்சராக வந்தாலும் இல்லை சீமானே இங்கே நடந்து கத்திட்டக்கூடிய ஒரு ஆளாக வந்தாலும் அது மிஷினரியுடைய அஜெண்டாவை பூர்த்தி பண்ணக்கூடியதாக மாதிரி இருக்கணும். திமுக வந்தாலும் அது பூர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கணும், விஜய் வந்தாலும் அது பூர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் அவங்க எதிர்பார்க்காங்க, அதுக்கு தான் களம் இறக்கி விட்ருக்காங்க, அந்த இதில் தான் வந்திருக்காங்க. புரிஞ்சிக்க வேண்டியது, தெளிவு பெற வேண்டியது இந்துக்கள், உணர்வு பெற வேண்டியது இந்துக்கள். ஏற்கனவே ஏராளமான கோயிலெல்லாம் இடித்து நாசம் பண்ணிவிட்டாங்க, இந்து கோயில்கள் நிறைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடியாச்சு, நிறைய இந்து கோயில் சொத்தில் வந்து மசூதியும் சர்ச்சையும் கட்டி வச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து இதெல்லாம் இவங்க எந்த காலத்திலையும் மீட்க மாட்டாங்க. இவங்க நோக்கமே இந்து கோயிலை இடிக்கணும், இந்து சம்பிரதாயங்கள் எல்லாம் கெடுக்கணும், சீரழிக்கணும், இந்து வழிபாட்டு கோயிலுக்கு எவ்வளோ வரக்கூடாதுங்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. காசு மட்டும் அடிக்க அள்ளிட்டு போகிறதுல குறியாக இருக்காங்க. நகை உரிமை அவங்க உங்களுக்கு உரிமை உரிமை கொடுத்தா உங்களுக்கு உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அவன் தாலி சென்னெல்லாம் கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டு போனால் அதை எடுத்து நீங்கள் நகையை உருக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு கணக்கு எழுதி வச்சிருக்கீங்க. கேட்டால் நாங்கள் முன்னாள் நீதிபதிக்கு முன்னிலையில் தான் உருக்கணும், அதை வந்து வச்சுருக்கேன். எவ்வளோ ரூபா இருந்தால் வருஷத்துக்கு 6 கோடி ரூபா வரும் தான், 6 கோடி ரூபா வருஷத்துக்கு 30,000 கோடியை கொள்ளையடித்த குடும்பம் இங்கே 6 கோடி ரூபா இல்லை இந்து அருள் வரலன்னா இப்போ என்ன இந்திய அருளத்துறை என்ன நஷ்டத்தில் ஓடுதா? இல்லைல்ல. அப்புறம் என்ன வருமானம் ஒழுங்காக வந்து அந்த இந்து அறளைத்துறைக்கு சொந்தமான கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் சொத்துக்களுடைய வருமானத்தை ஒழுங்காக வசூல் பண்ணாலே அது 2 கவர்மெண்ட் நடத்தலாம். அவ்வளோ இது சொத்துக்கள் இருக்குது, அதோட வருமானங்களும் அவ்வளோ இருக்குது. அதை அவ்வளோத்தையும் சீரழித்து எல்லாம் கட்சிக்காரனை வச்சு நாசம் பண்ணி என்ன புனிதத்தை கெடுக்கணும் தானே உங்கள் நோக்கமே, அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் இந்த இடத்துல புத்திசாலித்தனமாக நம்ம யோசிக்க வேண்டிய ஆள் இந்துக்களாக உங்கள் அண்ணாமலையுடைய கரத்தை வலுப்படுத்தணும், அதில் அணி சேரணும்,